அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வந்து மகாத்மா காந்தி பத்தி நம்ம பேசியிருந்தோம். அவருடைய சமூக பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி. இந்த முறை கொடுத்தது வந்து மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியாருடைய சமூக பார்வை குறித்து தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பிஜிவி ஆன்லைன் கோர்ஸ்ல. இந்த முறை அந்த மகாகவி பாரதியாரை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். பாரதியுடைய சமூக பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு என்ன சொல்ற மகாத்மா காந்திஜி மாதிரி தான். இவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு சமூகத்துக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை. தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்றதுல வந்து எப்படி மகாத்மா காந்தி ஈடுபட்டாரோ அதே மாதிரி தான் இவரும் சமூகத்துக்காகவே பாடுபட்டவர். சமூகத்துக்காகவே சமூகத்தை பற்றி நினைச்சவர். இந்த நாட்டை இந்த நாட்டு சுதந்திரத்தை பற்றியே ஃபுல்லாக அதை பற்றியே தான் சிந்திச்சிருக்காரு. தன்னுடைய நாடு எப்படி இருக்கணும்னு கனவு கண்டிருக்காரு. தன்னுடைய நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும், மக்கள் எந்த அளவுக்கு சில மக்கள் நல்லவங்களா இருக்காங்க, சில மக்கள் வந்து மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சில நேரங்களில் வந்து வருந்தி இருக்காரு. தன்னுடைய நாட்டை எப்பவுமே விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலையுமே தன் நாட்டு தன் மக்கள் அன்பு இரக்கம் இது பரிவு இதை பத்தி எல்லாத்தையுமே பத்தி அவரோட தன்னுடைய கவிதையில சொல்லியிருக்காரு. இவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு தமிழராக இருக்கிறதுனால எல்லாருமே இவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம உலக தமிழர் எல்லாருமே வந்து போற்றுதலுக்குரிய ஒரு நபராக பாரதியார் இருந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. அவருடைய வாழ்ந்த காலங்கள் வந்து மிக குறைவு தான். ஆனால் அவர் சாதிச்ச அந்த படைத்த கவிதைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வானமளவு வந்து இருக்கு. ரொம்ப ஒரு பெரிய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவர் தன்னுடைய கவிதையில வந்து மற்றவங்களுடைய கவிதைக்கும் இவருடைய கவிதைக்கும் என்ன வித்தியாசம்ன்றது அவரே வந்து சொல்லிடுறாரு. எப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கவிதை அதாவது வந்து முன்னாடிலாம் கம்பன் வாழ்ந்த காலம் அதாவது வந்து ஒரு 18-17 நூற்றாண்டுலாம் சில கவிதைகள் எழுதுனா பாடம் எழுதுனா அது வந்து நம்ம ரொம்ப டிக்ஷனரி அதெல்லாம் எடுத்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்க வந்து அதுக்கு வந்து உரை எழுதுனாதான் அது வந்து புரியும். அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றவங்க படித்தவங்கெல்லாம் உரை எழுதி அதுக்கப்புறம் தான் அதை வந்து பண்ண முடியும். பட் பாரதியார் காலத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள், பாரதியார் எழுதின கவிதைகள்லாம் வந்து பாமர மக்களும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் பாட்டு வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் புரியுதோ அதுக்கு வித்திட்டவரே பாரதியார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தமிழ் கவிதையை வந்து ரெண்டாக பிரிக்கலாம்னா பாரதியாருக்கு முன்னாடி ஒன்று சொல்லலாம், பாரதியாருக்கு அப்புறம்னு ஒன்று சொல்லலாம். அந்த மாதிரி வந்து கவிதை வந்து எளிய நடையில பாமர மக்களுக்கும் புரியணுன்ற வகையில கொண்டு போனதுல மகாகவி பாரதியார் தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறாரு. அவர் தான் ஆரம்பிச்சு அவரே சொல்லிடுவாரு, என்னுடைய கவிதை எப்படி இருக்கு அப்படின்றதுனா, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவைக்கவிதை, என்னாலும் அழியாத மகா கவிதை என் கவிதை அப்படின்னு அவரே சொல்லிடுவாரு. அதாவது மத்தவங்களுடைய கவிதைக்கும் இவருடைய கவிதைக்கும் என்ன வித்தியாசம்ன்றதே, அதாவது தான் ஒரு கவிஞன் அப்படின்றது எப்பவுமே வந்து அவரு ஒரு ஒரு கர்வமா நிற்பாரு. ஒரு ஒரு ரொம்ப அதுல வந்து அவருடைய கவிதையில் அப்படின்னும் போது வந்து ஒரு பெரிய எப்பவுமே சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப நல்லா திறமையானவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு 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 விதமான ஒரு அது எப்படி ஆகும் சரிக்கு எப்படினாலும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இருக்கும். அது வந்து இவருக்கு நிறையவே இருந்தது. தன்னுடைய கவிதையில தன்னுடைய இதுல வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. ரொம்ப அழகா இருக்கு என்னோட இது அப்படின்றது அவரே வந்து பெருமையா சொல்லுவாரு. இப்ப உலக தமிழ் எல்லாருமே அதை பெருமையா தான் சொல்றோம். அவர் சொன்னது கரெக்ட் தான். இந்த சமூக பார்வையில முதல்ல வந்து எப்பவுமே மகாகவி பாரதியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு, இந்த அன்புதான் வந்து உலகத்தையே ஆளும், அன்பு இல்லாம எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பே கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய மகாத்மா காந்தியும் சரி விவேகானந்தரும் சரி அன்பு செலுத்தணும், மற்றவங்கிட்ட உயிர்கள் இடத்துல அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் அதே தான் சொல்றாரு, ஏழை எளிய மக்கள்கிட்ட நம்ம வந்து இரக்க உணர்வோட இருக்கணும், அதாவது அந்த மக்கள் கிட்ட வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு அன்பா இருக்கணுமோ அதே அளவுக்கு திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அன்பு கிடைக்கும் அப்படின்றதுலயும், அதே மாதிரி வந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை அப்படின்னா இந்த ஜகத்தினை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே வந்து அந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் வாழ்ந்த கட்டம்னால ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப மதிப்பு ரொம்ப மரியாதை அந்த மாதிரி இருந்தது. ஏழைகள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின் போது மகாகவி பாரதியார் அதை நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்காரு. அதனாலதான் அவரே வந்து சொல்லுவாரு, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகமே வந்து நம்ம அழிச்சிருந்தோம் அந்த அளவுக்கு தான். ஏன்னா மக்கள் எல்லாரும் சமம் அப்படின்றத வந்து அவரு எப்பவுமே வந்து ஒரு உறுதியா இருப்பாரு. வள்ளலாறு சொன்ன பாத்தீங்கன்னா அவரு என்ன சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து மற்ற உயிர்கள் இடத்துல அன்பு செலுத்தணுன்றது வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுல மகாகவி பாரதியாரும் மெயினா சொல்லியிருக்காரு.
வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்து பசி, விவேகானந்தர் கூட அதான் சொல்லுவார், அதாவது பசி தான் வந்து கடவுள் ரொட்டி வடிவத்தில் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சொல்றது அதுதான். அதாவது வந்து நம்ம என்னதான் வந்து கடவுள் பல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பசி அப்படின்னா அந்த பசியை ஆத்தினாதான் அடுத்ததையே அவன் சிந்திக்க முடியும். அதனால வந்து அந்த பசியை போக்கணுன்றது வந்து எப்பவுமே ஒரு உறுதியா இருந்திருக்காரு மார்கவி பாரதியார். அதுக்கு வந்து என்னன்னா ஒரு உதாரணம், ஒரு கதை பார்க்கணும்னா ஒரு கூடக்காரம்மா வந்து பழம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பாரதியார் கையில கொஞ்சம் பணம் இருந்தது, அவர் நண்பர் கூட இருந்தாரு. அந்த டைம்ல வந்து பாரதியார் கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும்போது அந்த கூடக்காரம்மா அந்த பழம் வச்சுட்டு இருக்கவங்களை பார்த்தாங்க. அந்த அம்மா வந்து கொஞ்சம் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து போனி ஆகல, காலையில இருந்து யாருமே வாங்கல, பழம் கொஞ்சம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்த உடனே வந்து மாதவி பாரதியாருக்கு வந்து ஒரு இரக்கம் வந்துச்சு. பாவம் காலையில இருந்து எதுவுமே வைக்கலன்னு சொல்றாங்க, இந்த பழங்களை நம்மளாச்சும் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற காசுக்கெல்லாம் வந்து கையில காசு கொஞ்சம் கொடுத்து பழம் வாங்கிட்டு அந்த அம்மா கிட்ட விசாரிக்கிறாரு, உங்களுக்கு என்ன என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு போது, எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது பாரதியாரும் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு கவிஞர், ஒரு பெரிய ஆளு அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு இதை வந்து இந்த விஷயத்த சொல்லலாம். ரெண்டாவது வந்து குடுகுடுக்கு பாறை, அந்த காலத்துல வந்து இப்போ ரொம்ப பாக்குறது இல்ல, அவங்க குடுகுடுக்கு பாறை வந்து இந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து நைட்ல வந்து நல்ல செய்தி சொல்லிட்டு போவாங்க குடுகுடுப்பு வச்சுட்டு. அந்த மாதிரி வந்து பாரதியார் வீட்டுக்கும் அடிக்கடி இந்த குடுகுடுப்புக்காரர் வருவாரு. வந்து பார்க்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி வந்து அப்போ பாரதியார் இல்லை, அவங்க செல்லம்மாள் தான் இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, அவங்க அரிசி கொடுத்துட்டாங்க. அப்ப கூட குடுகுடுப்புக்காரன் போகாம அங்கேயே உட்காந்து இருந்தாரு. செல்லம்மாள் வீட்டிலேயே இருந்தாங்க. சரி, நம்ம பாரதியாரை பார்த்துட்டு போகலாம், பாரதியார் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பாரதியார் வந்து அந்த வழியா வந்தாரு. வந்த உடனே குடுக்கறக்காரன் பார்த்தாரு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சா இவனுக்கு வந்து ஏதோ தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடுக்கறக்காரங்களாம் பெருசா என்ன கேட்க போறாங்க, அரிசி கேட்பாங்க இல்லைன்னு துணி மணிக்கு கேட்பாங்க. உடனே பாரதியார் என்ன பண்றாரு, தன்னுடைய வேட்டியை அவுத்து அப்படியே கொடுத்துட்டாரு. செல்லம்மாள் வந்து உடனே பார்த்துட்டாங்க. செல்லம்மாளுக்கு இது தெரியும், இந்த மாதிரி இவர் பண்ணுவார் இந்த மனுஷன் அப்படின்னு தெரியும். உடனே வந்து ஒரு வேஷ்டியை அவங்க வந்து கையில வச்சிருந்தாங்க. வச்சுட்டு உடனே உடனே இந்த வேஷ்டியை வந்து பாரதியார் கிட்ட கொடுத்து இதை கட்டிக்குங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது பாரதியார் சொன்னாரு, தனக்கு யாராச்சும் வந்து கேட்கறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கொடுக்கறது வந்து என்னால அதை நிறுத்த முடியாது, அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது யோசிக்காம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த விஷயத்துல சொல்லுவாங்க. அதுல வந்து தன்னுடைய மானத்தை கூட பார்க்காம டக்குன்னு வேட்டியாவும் தாரு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரிதான் வந்து பாரதியார் இருந்திருக்காரு. அதே மாதிரி மற்ற மக்களிடம் அவர் வந்து எளிமையா வாழ்றாரு அப்படின்றது உதாரணமா, அப்பெல்லாம் வந்து இந்த ரிக்ஷா வண்டி பின்னாடி தள்ளுற ரிக்ஷா வண்டி எல்லாம் இருக்கும், அது புஷ் வண்டின்னு சொல்லுவாங்க, அது பாண்டிச்சேரியில ஃபேமஸ். அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் வந்து சகஜமா பேசுவாரு. எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா அந்த புஷ் வண்டி அந்த தோழர்கள், அவங்க தோழர்கள் தான் சொல்லுவாரு, அவங்க கிட்ட வந்து சகஜமா பழகி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நல்லா பேசுவாரு. அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, கூப்பிட்டு போவாங்க அப்படின்னும் போது அந்த வண்டியில போவாங்க. வண்டியில பொதுவா ஷால் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சால்வ் எல்லாம் போர்த்து விடுவாங்க. அந்த மாதிரி போர்த்து விடும்போது, சால்வை போர்த்து விடும்போது அதுல பட்டோ இல்லை வந்து அந்த பீத்தாம்பரமோ எதுவா இருந்தாலும் சரி அதை வந்து உடனே அந்த அந்த புஷ் வண்டிக்காரங்கிட்ட கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம எல்லாம் மத்தவங்களுக்காகவே கொடுக்கணும் அப்படின்றதுல எப்பவுமே வந்து உறுதியா இருப்பாரு. அவரு ரொம்ப பணக்காரன் கிடையாது, இருந்தாலும் தனக்கென்ன வாழாமல் பிறக்கேன வாழணும் அப்படின்றத வந்து எப்பவுமே அந்த விஷயத்த வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து இந்த அன்பு செலுத்தணும், உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அப்படின்றதுல இறக்கப்படணும் அப்படின்றதுல வந்து இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் புத்தி சுவாதயனம் இல்லாத ஒரு பையன் வந்து அங்க இந்த பாண்டிச்சேரியே அங்க இருந்துட்டு இருந்தாரு. டெய்லி அந்த பையன்கிட்ட இவர் பேசுவாரு, பேசி கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகுவாரு. மத்தவங்களாம் சிரிப்பாங்க, என்னப்பா இவன் கொஞ்சம் வந்து ஒரு புத்தி சுவாதமா இவர்கிட்ட போய் பாரதியார் பேசுறாரு, இவரும் அதே மாதிரி ஆயிட்டாரோ என்ன ஒருத்தர் அப்படின்னு மத்தவங்கலாம் கேள்வி பேசினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச டெய்லி அவர்கிட்ட பேசுவாரு, என்ன பண்ற என்ன பண்ற அவர்கிட்ட பேசும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவரு வந்து அந்த அந்த புத்தி சுவாதத்திலிருந்து திரும்பி நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு செலுத்தினா வந்து யாரா இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு வழிக்கு வந்துருவாங்க. அந்த அன்பு வந்து ஒரு பைத்தியமா இருந்தா கூட அவங்களை குணப்படுத்துறதுக்கு ஒரு வழி இந்த அன்பு அப்படின்றத வந்து எப்பவுமே உறுதியா இருந்தாரு. அதே மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட
தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட அப்படின்னும் போது அந்த ஒரு பாகுபாடே கிடையாது. யாரு எந்த அவங்க என்ன ஜாதி எந்த மதம் என்ன அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. அந்த மாதிரி வந்து எல்லாருக்கிட்டுமே வந்து சகஜமா பழகக்கூடியவர் தான் மகாகவி பாரதியார். அப்படின்னும் போது புதுவையில வந்து நம்ம குவளைக்கண்ணன் அவர் இருந்த ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிராமணர்கள்லாம் வாழ்ந்த ஏரியா அது. அங்க வந்து ஒரு தெரு, அந்த தெருவுல ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துல வந்து வீராசாமின்னு ஒருத்தர் வந்து அந்த தோட்டத்தெல்லாம் பராமரிச்சுட்டு இருப்பாரு. அவர் போகும்போதும் வரும்போதும் பாரதியார் பாப்பாரு, இவரும் வணக்கம் சொல்லுவாரு அவரும் வணக்கம் சொல்லுவாரு. ஒரு நாள் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு, அந்த வீராசாமி அவருடைய வீட்டாண்டிக்கு போயிட்டாரு. வீட்டாண்ட போனோடனே கட்டில் போட்டு அவர் வீராசாமி உட்கார வச்சிட்டாரு. பாரதியார சாமி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வீட்டுல போயிட்டு கூழ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே வந்து பாரதியார் அதை வாங்கி உடனே வாங்கி குடிச்சிட்டாரு. ஏன்னா இதை இப்ப வந்து அது வந்து சாதாரணமா இருக்கலாம். அந்த காலத்துல வந்து நான் சொல்றது வந்து இந்த 1967 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து ஜாதின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தது. மத்த ஜாதிக்காரங்க இந்த ஜாதி அந்த ஜாதின்றது பெரிய பிரச்சனையா இருந்த காலத்துல எந்த ஜாதின்னு கூட பார்க்காம யார் என்ன கொடுக்குறாங்கன்னு கூட தெரியாம எந்த இதுன்னு தெரியாம அவருடைய அன்புக்காகவே அதை வந்து வாங்கி குடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாரதியார் வந்து அன்பா இருந்திருக்காரு மத்தவங்க கிட்ட அப்படின்ற நம்ம புரிஞ்சு முடியும். அதுக்கு வந்து ஒரு கவிதையாவே அவர் சொல்லியிருக்காரு, இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூச்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ மானுடர் உழாவிடனும் வித்து நடாவிடனும் வரம்பு கட்டா வரப்பு கட்டாவிடனும் அன்றி நீர் பாய்ச்சாவிடனும் வானுலகு நீர்த்தரும் மேல் மண் மீது மரங்கள் வகவகையா நெற்புற்கள் மலிந்திருக்கும் என்றே யான் எதற்கும் அஞ்சுகிறேன். மானுடரே நீவீர் என் மதத்தை கை கொண்டுமின் பாடுபடல் வேண்டாம். ஊன் உடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மற்றவங்களுக்கு அன்பு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இயற்கையாவே பலன் கிடைக்கும் அப்படின்றது வந்து அவர் தன்னுடைய கவிதையில சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து அன்பு அப்படின் போது வந்து அது மானிடர்களுக்கு மட்டும் இல்லாம செடி கொடி மரங்கள் எல்லாத்துக்குமே வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்றத வந்து அவரு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ வள்ளலார் சொன்ன மாதிரி தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே சொல்ற மாதிரி அவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு சில நேரத்துல வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம இப்போ தீபாவளி வரப்போகுது, அவருக்கு பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பூஜைகளை தான் வந்து ரொம்ப விரும்புவாரு, அந்த பண்டிகைகளை தான் விரும்புவாரு. அடுத்து தீபாவளி வரப்போகுது, தீபாவளி வரும்போது அவருக்கு வந்து நிறைய வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. துணி கொடுக்கறதோ இல்ல பழம் கொடுக்கறதோ இல்ல வந்து துணிமணிகள் வேற எல்லா விஷயத்துக்குமே அவருக்கு வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தீபாவளி டைம்ல வந்து அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, துணிமணிகள் கொடுத்தாங்க, பூ பழம் அரிசி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவரு மனசுல வந்து ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. அதை வந்து அவரு யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை, யாரும் அவங்க கிட்ட கேட்கவும் இல்லை. யாரும் கேட்கறதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும், ஏன்னா பாரதியார் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இருப்பாரு அவரு. அதுல வந்து அந்த மாதிரி யோசிச்சே நைட் எல்லாம் தூங்காமலே இருந்தாரு. ஒரு 10, 11, 12 கூட ஆயிடுச்சு தூங்காம இருந்தாங்க. அப்போ வந்து வீட்டு கதவு தட்டப்பட்டது. அவர் பாரதியார் தான் கதவு திறந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த ரெண்டு பேர் நிக்கிறாங்க. ரெண்டு பேர் நிக்கும் போது அவங்க வந்து ஒரு பண முடிப்பு மாதிரி அவங்க கிட்ட பாரதியார் கிட்ட கொடுக்குறாங்க ரெண்டு பேரும். என்ன இந்நேரத்துக்கு கொண்டு வந்து தரீங்களே அப்படின்னு பாரதியார் கேட்கும்போது, இல்ல என்னுடைய கனவுல வந்து சக்தி வந்தாங்க, சக்தி வந்து இந்த மாதிரி என்னுடைய சீடன் வந்து பாரதியார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் பணத்துக்காக, நீங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கனவுல வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அவர் என்ன யோசிச்சுட்டு இருந்தாரு, எதுக்காக கவலைப்பட்டு இருந்தாருன்னா, தீபாவளி பண்டிகை வரும்போது அவருக்கு உண்டானது வீட்டுல வந்து அரிசி பூ பழம் எல்லாமே கிடைச்சிருச்சு. பட் காசு கொடுக்கணும், ஏன்னா மத்தவங்க வந்து காலையில வந்தா யாராச்சும் வருவாங்க அவங்க காசு கேட்பாங்க, காசு இவர் கையில இல்லை. அதைத்தான் யோசிச்சு அவர் நைட்டு ஃபுல்லா தூங்காமலே இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் காலையில அவர் அந்த காசு வாங்குற உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், சக்தி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த நான் வணங்கும் சக்தி வந்து எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அடுத்த நாள் அந்த பணத்தை அப்படியே வந்து மற்றவங்களுக்கு அதை கொடுத்துருக்காரு. என்னன்னா அதை மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியலையே அப்படின்ற வருத்தம் நிறைய அவருக்கு எப்பவுமே இருக்கும். உதாரணம் சொல்லுவாங்க, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம மற்றவங்களுக்கு கடவுளுக்கு செய்யற தொண்டு மக்களுக்கு செய்யற தொண்டு எல்லாமே வந்து கடவுளுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து
பிறர் சேவையில வந்து கடவுளின் சேவை இருக்குது அப்படின்றது வந்து அவர் வந்து ரொம்ப உறுதியா இருப்பாரு. மகாகவி ரொம்ப உறுதியா இருப்பாரு. ஹலோ, பேச மாட்டேங்கிறது மேம், கேக்கலையா? இப்ப கேக்குது சார், நடுவில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்து. ஓகே, பேசுங்க. சரி, அதே மாதிரி வந்து மற்ற உயிர்கள் இடத்துல அன்பு செலுத்தணும் அப்படின்றது வந்து இன்னொரு உதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த 1905 வந்து வங்காளம் வந்து ரெண்டா பிரிக்கப்பட்டது. அது அப்போ ஆளுநராக இருந்த கர்சன் பிரபு அவர் தான் ஆளுநராக இருந்தார். அப்போ வந்து அந்த வங்காளத்தை ரெண்டா பிரிக்கும்போது எல்லா மக்களுமே வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க, போராடினாங்க, இந்த மாதிரி வங்காளத்தை ரெண்டா பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி பிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த கர்சன் பிரபுவோட மனைவி கொஞ்ச நாள் இறந்துட்டாங்க. அப்படின்னும் போது எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் செஞ்ச பாவம் தான், பாத்தீங்களா, நம்மளோட இந்திய நாட்டை வந்து இந்த மாதிரி பிரிச்சு மக்களுக்கு வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி எல்லாம் உண்டு பண்ணதெல்லாம் அவர். எல்லாருமே வந்து அவரை தூட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல கூட மகாகவி பாரதியார் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய மனைவி அந்த லேடி கர்சன் அவங்களுக்கு வந்து இரங்கல் பாடி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதாவது நம்மளோட எதிரியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலை வந்து நம்ம வந்து சாதகமா எடுத்துக்கூடாது, இது வந்து திட்டுற நேரமோ இல்ல தூற்று நேரமே கிடையாது அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. அதாவது மற்றவங்களுடைய கஷ்டத்துல வந்து நம்ம பங்கேற்றுக்கணுமே தவிர, நம்ம எதிரியா இருந்தா கூட நமக்கு தீமை செய்வரங்களா இருந்தா கூட நம்ம அந்த நேரத்துல அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதனால வந்து கஷ்ட காலத்துல நீங்க அதிகமா கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கும் அவர் வந்து எடுத்து சொன்னாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த பாரதியார் மகாகவி பாரதியாருக்கு வந்து புதுவையில் இருந்தார், அவர் புதுச்சேரியில் இருந்தார். அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து தெரிஞ்ச நண்பர் தான், அவர் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாரண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாக்கா உங்களை வந்து சிறையில் அடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நைஸாக பேசி கூப்பிட்டு போயிட்டாங்க பாரதியாரை. பாரதியாரும் வந்து அப்பா சென்னைக்கு உடனே நம்ம போகலாம், நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே செல்லம்மாள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை வந்து சொல்லாமலே வந்து அவர் கூப்பிட்டாருன்னு உடனே காரில் ஏறி போயிட்டாரு. அவங்க ரெண்டு நாளாக செல்லம்மாள் தேடுறாங்க, அவங்க நட்பு வட்டாரம்லாம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே பார்த்தா தெரியல. ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாரதியார் வந்து ஒரு வக்கீலோட வராரு, வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தாங்கன்னா அங்கே வந்து அந்த வக்கீல் சொல்றாரு, ஒருத்தர் ஏமாத்தி பாரதியாரை கூப்பிட்டு போயிட்டாங்க, நல்ல வேலை நான் பார்த்தேன், இல்லைன்னா வந்து அவரை வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க, பொய் சொல்லி ஏமாத்தி அந்த ஆள் கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து பாரதியார் அந்த செல்லம்மாளுக்கு வந்து ரொம்ப கோவம், என்னப்பா இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்களே, ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி. பட் அந்த நேரத்தில் கூட பாரதியார் வந்து சொல்ற பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுறாரு. அதாவது வந்து அந்த பொய் சொல்லி ஏமாத்தி கூட்டு போனவர் மறுபடியும் வந்தாரு, நாள் கழிச்சு மறுபடியும் பாரதியார் பார்க்க வந்தாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து எல்லாருமே கோபமா இருக்காங்க அவர் பேர்ல, இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாரு பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாரதியார் அந்த நேரத்துல கூட பகைவனா இருந்தாலும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல நல்ல மனசு கொடுக்கணும் இறைவா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டற அளவுக்கு இருந்திருக்காரு மகாகவி பாரதியார். அதுக்குதான் வந்து அவரே வந்து சொல்லுவாரு, தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போட்டிடுவாய் நன்னெஞ்சே, அன்னை பராசக்தி அவ்வுரு வாயினால் அவளை கும்பிடுவாய் நன்னெஞ்சே. அதாவது வந்து புலி நம்ம வந்து நம்மளை வந்து சாப்பிட வருது அப்படின்னு நினைச்சா கூட அந்த நேரத்துல கூட நீ அன்பா சிந்திச்சு அந்த புலி மேல அன்பு செலுத்துனா கண்டிப்பா அது வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது, அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அன்புக்கு வலிமை இருக்குது அப்படின்றத வந்து அவர் இந்த விஷயத்துல சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து ஒரு முறை திருவனந்தபுரத்துல வந்து ஒரு சுற்றுலா மாதிரி போயிருக்காங்க, ஒரு ஜூக்கு போறாங்க, அங்க வந்து சிங்கம் கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க சிங்கத்தை. வாட்ச்மேன்ட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு நான் சிங்கத்துக்கிட்ட போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரு வாட்ச்மேன் கூட இருந்து கூட்டு போறாரு. அப்போ சிங்கத்துக்கிட்ட சொல்றாரு, நீ வந்து காட்டுக்கு ராஜா, சிங்கமே நீ வந்து காட்டுக்கு ராஜா, நான் வந்து கவிக்கு ராஜா, நான் கவிராஜன், நீ வந்து சிங்கத்து அந்த காட்டுக்கு ராஜா, மிருகங்களுக்கெல்லாம் எல்லாமே நீ தான் ராஜா, நீயும் நானும் ஒன்று தான், அதனால நீ என் முன்னாடி கர்ஜனை செஞ்சேன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது பாரதியார் சொல்லும்போது அந்த சிங்கமும் அப்படியே கர்ஜனை செஞ்சுதான், அது வந்து அந்த
அந்த செக்யூரிட்டி அதை பதிவு பண்றாரு. இந்த அளவுக்கு வந்து அன்பா பேசக்கூடிய இது இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அது புலியாச்சு சிங்கமாச்சு யாரா இருந்தாலும் எந்த மிருகமா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா அது வந்து பணிஞ்சிடும் அப்படின்றத வந்து சொல்லுவாரு. அதே நேரத்துல பாரதியார் வந்து கடைசி நேரத்துல வந்து அந்த யானையோட இதுல வந்து மாட்டி கொஞ்சம் உடம்பு சரியெல்லாம் போச்சு. அப்ப கூட அந்த யானைக்காகவும் வந்து அவர் வந்து யானை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யானையை மன்னிக்கிற மாதிரி எல்லாம் வந்து பாட்டு எழுதி வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து மற்ற உயிர்களிடத்துல அன்பு செலுத்துற மாதிரி இருந்தாரு. அதுக்கு இன்னொரு உதாரணமா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இந்த அதாவது மற்ற மிருகங்கள் அதெல்லாம் வந்து மாமிசம் உண்ணக்கூடாது, மற்ற மிருகங்களை தொடக்கூடாது, அந்த தீப்பு அது இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ பாரதியார் வந்து கடையம்ல இருந்தாங்க. கடையம்ல இருக்கும்போது அங்க வந்து அவங்க பக்கத்துல அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கழுதை வந்து குட்டி போட்டுருந்து, ஒரு மூணு குட்டி போட்டுருந்து, அதை எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு அந்த அந்த வீதியா நடந்து வர அந்த கடையம் வீதியா நடந்து வரும்போது எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி வந்து யாருமே செய்ய அக்ரகாரத்துல வந்து இந்த மாதிரி வந்து கழுத குட்டியை தோல் மேல போட்டுக்கிட்டு யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஒரு விதமா பேசி ஒதுக்கி வச்சாங்க. அப்ப கூட அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பாரதியார் வந்து தான் பாட்டுங்க அந்த கழுத குட்டியை தோல் மேல போட்டுட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து நடந்து போறாரு. அந்த அளவுக்கு வந்து மற்ற உயிர்கள் இடத்துல அன்பா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த பாப்பா பாட்டு எடுத்துக்கிட்டோமா, அதாவது வந்து இப்ப முதலமைச்சராவோ இல்ல வந்து பிரதமராவோ யாராச்சும் இந்த பாட்டை வந்து நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காலத்திலேயே வந்து இந்த பாப்பா பாட்டை வந்து குழந்தைகளுடைய தேசிய கீதமா ஆக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கணும், எப்படி வளரணும், எப்படி வளர்ந்து ஆளாகணும்ன்றது ஒரு ஒரே ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. அதாவது குழந்தைகளுடைய ஒரு தேசிய கீதம் அப்படின்னா இந்த பாப்பா பாட்டு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே அந்த அந்த ஒரு குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு மொத்தமா அந்த பாட்டுல சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும். அது நம்ம சின்ன வயசுலயே அந்த பாட்டு எல்லாம் அந்த இந்த பாட்டு தெரியாதவங்களே யாரும் இருக்காது. பாப்பா பாட்டு தெரியாதவங்களே, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி நிறைய உடையவர்கள் மேலோர், அன்பு சாரி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அதாவது வந்து ஜாதி இல்லை அப்படின்றத வந்து பாரதியார் வந்து எல்லா இடத்துலயுமே பதிவு பண்ணிருக்கா ஜாதி இல்லை அப்படின்றத. ஔவையார் சொன்ன மாதிரி பாரதியாருக்கு வந்து ஔவையார் தான் ரொம்ப பிடிக்கும். பாரதியாருடைய ஆத்திச்சுடி அவர் எழுதுனது வந்து ஔவையாருடைய என்ன சொல் இம்பாக்ட்ல தான் வந்து பாரதியார் ஆத்திச்சுடி எழுதுனதா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஔவையார் பிடிக்கும். ஔவையாரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, அதையும் இவரே கோட் பண்றாரு. அதாவது வந்து ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே இவர் ஒரு பாட்டிலையும் சொல்றாரு. எந்த ஜாதியுமே வந்து சிறுசு பெருசுன்னு கிடையாது, எல்லாமே ஜாதியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு மகாகவி பாரதியார். அதே மாதிரி உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு இருக்கணும். உண்மை எதுன்னு அதாவது தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது உண்மைதான், உண்மைதான் தெய்வம், உண்மையே கடவுள் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா. அதாவது அந்த பாட்டு ஃபுல்லா வரும். அதுல வந்து ஒரு தைரியமா இருக்கணும், எப்படி இருக்கணும், கொத்தி திரியும் அந்த கோழி, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, அந்த மாதிரி எல்லா மிருகங்கள் வந்து அதாவது வந்து ஒரு ஒரு சமூகம் அப்படின்னா ஒரு மனுஷன் மட்டும் ஒரு சமூகம் கிடையாது. எல்லா உயிரினங்களும் தாவரங்கள் செடி கொடி எல்லாமே மரங்கள்ல இருந்து எல்லாமே இருந்ததுதான் ஒரு சமூகம் அப்படின்றத அந்த பாட்டுல சொல்லி கொடுத்துருப்பார். அந்த ஒரே ஒரு பாட்டு எல்லா இடத்துக்குமே வந்து அது பொருந்திடும். அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டை சொல்லி வச்சிருப்பாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மயிலும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்து ஜாதி வந்து இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழன்ன நீதி அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வந்து காக்கை குருவி எல்லாத்தையுமே தன்னுடைய இனத்துல சேர்த்துக்கிறாரு அவரு. அதுவும் எங்களோட ஒரு இதுதான், உயிர் இல்லாத கடலும் மலையும் கூட எங்களுடைய கூட்டம் தான் அப்படின்றது வந்து எல்லா உயிர்களுக்குமே அவர் வந்து சேர்த்துக்கிறாரு. அதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்கும் இல்ல இந்த ஜாதி மதங்கள் இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்றதுக்கு வந்தே மாதரம் முதல் பாட்டுலயே அந்த கவிதைகள் பார்த்து முதல்லயே அந்த வந்தே மாதரம் அந்த வந்தே மாதிரி ஜாதி மதங்களை பாரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடியும் வீழ்வோம். அந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கக்கூடியதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாரதியார் சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக வந்து எல்லா செல்வங்களும் அழிந்து விடும், ஆனா அழியாத செல்வம் கல்வி மட்டும்தான். அதாவது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க,
கற்ற கல்வி எப்பவுமே வந்து ஒருத்தனுக்கு வந்து நல்ல மதிப்பை கொடுக்கும், அது எப்பவுமே வந்து அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியார் கூட ஒரு முறை என்ன பண்ணாரு, நம்ம எட்டைபுரத்து மன்னரும் பாரதியாரும் வந்து சென்னைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து செல்லம்மாள் கிட்ட சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரி நான் ஒரு 15 நாளைக்கு வரமாட்டேன், இந்த மாதிரி வந்து சென்னைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாரு. போயிட்டு ஒரு 15 கழிச்சு வந்தாரு. வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டான ரெண்டு வண்டி வந்து நின்றுச்சு. ஒரு வண்டியில அவர் வந்து குதிரை வண்டியில ஒரு வண்டியில அவர் வந்து இறங்கினாரு. ரெண்டாவது வண்டியில பாத்தீங்கன்னா நிறைய வந்து மூட்டை மூட்டையா இருந்தது. செல்லம்மாளுக்கு ரொம்ப ஆர்வம், மூட்டை மூட்டையா இருது, எப்பவுமே வெளியில போயிருக்காரு, 15 இருந்திருக்காரு, அதுவும் மன்னர் கூட போயிருக்காருன்னா கண்டிப்பா வந்து வெள்ளி தங்கம் இதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தார். ஒரு பதப்பதப்பாவே இருந்தாரு, இருந்தாங்க செல்லம்மாள். அப்போ வந்து அவரை பார்க்க வந்து 15 இல்லைங்களா, அதனால வந்து பாரதியாரை பார்க்க வந்து நிறைய பேர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க. இருந்தாலும் செல்லம்மாளுக்கு வந்து அந்த அந்த மூட்டைகளை அவிழ்த்து பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் போச்சு, எல்லாரும் வந்தாங்க பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஆர்வமாக போய் மூட்டையை அவுழ்த்து பார்த்தாங்க. செல்லம்மாள் அவுழ்த்து பார்க்கும்போது அதில் வந்து ஃபுல்லாக புத்தகங்கள் தான் இருந்தது, திருக்குறள்லேருந்து திருவாசகிலிருந்து எல்லா புத்தகங்களாக இருந்தது. அப்போ வந்து அவங்களுடைய முகம் வாடி போச்சு. அப்போ பாரதியார் பார்த்தாரு, அழியாத செல்வம் கல்வி மட்டும்தான், இதெல்லாம் அழியவே அழியாது, என்கிட்ட வந்து மன்னர் வந்து 500 கொடுத்தாரு, அந்த 500 வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு புக்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன், இன்னும் 15 தான் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண முடிப்பை கொடுத்துட்டாரு. செல்லம்மாளால் ஒன்றும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கல்வி மேலேயும் புத்தகத்து மேலேயும் அவ்வளவு பிரியம் மாதவி பாரதியாருக்கு. எல்லா இடத்துலையுமே அவர் கோட் பண்ணது என்னன்னா, எல்லோரும் ஓரினும் எல்லோரும் ஓர்புலம் அப்படின்றதுக்கு வந்து 2-3 உதாரணங்களை அவரே அவருடைய வாழ்க்கையில நடந்ததே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கனகலிங்கத்திற்கு வந்து பூணூல் மாட்டி விடுற கதை தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பூணூல் கல்யாணம் பண்ணி வச்சு பூணூலை மாட்டி வச்சுட்டு அவர் வந்து அந்த வாவேஸ் ஐயர் இவங்கெல்லாம் சேர்ந்து மந்திரங்கள் ஓதி பூணூல் மாட்டி விட்டுட்டு, இதை நீ கழட்டவே கூடாது, யாராச்சும் உங்களுக்கு பூணூல் மாட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் மாட்டினாங்கன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் மாட்டினாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு வந்து ஜாதி மதம் இதெல்லாம் வந்து அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. எங்க போனாலும் வந்து அவரு மற்றவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, என்ன இவர் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஜாதி இல்லை மதம் இல்லை இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் சகஜமா பழகிட்டு இருக்காரு அப்படின்போது இவர் சொல்லுவாரு, முஸ்லீம் கடையில போய் டீ குடிப்பாரு, இயேசு சாமி கும்பிட்றவங்க அவங்களை வீட்டுக்கு வந்து சோறு போடுவாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருவாரு. எந்த விஷயத்துமே வந்து ஜாதியோ மதங்களையோ கோட் பண்ணி அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாது, இந்த சமூக மக்களுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்றது வந்து தன்னுடைய குழந்தைகள் வழியாவே அவர் வந்து ஒரு நிஜத்தை உணர்த்துறாரு. ஒரு முறை வந்து பாரதியார் வந்து தன்னுடைய குழந்தைங்கிட்ட வந்து லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாரு. அவங்க கடற்கரை ஓரமா விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போஸ்ட் பண்ண மறந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே நினைச்சாங்க, குழந்தைங்க நினைச்சாங்க, அப்பா கேட்பாரு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாரு, அப்படின்னும் போது போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அது தப்பாயிடும், எப்படி வந்து மனம் வருந்தி கடிதம் மூலமா வந்து மகாத்மா காந்தி வந்து தன்னுடைய அப்பாவுக்கு கடிதம் மூலமா வருத்தத்தை தெரிவிச்சு அப்பா வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு என்னுடைய மகன் இந்த அளவுக்கு இருக்கானே அப்படிங்கறத வந்து நினைச்சாரு. அதே மாதிரி வந்து மகாகவி பாரதியார் அவங்க குழந்தைங்களும் வந்து பொய் சொல்லக்கூடாது, அப்பா கிட்ட உண்மையைதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணலன்னே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்பா கிட்ட வந்து, அப்பா இந்த மாதிரி நான் வந்து நீங்க கொடுத்த தபால போஸ்ட் பண்ணல அப்படின்னும் போது அதை வாங்கி பார்த்துட்டு பாரதியார் சொன்னாரு, நல்ல வேலை இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்குது, நீங்க போஸ்ட் பண்ணாததே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி திருத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண சொல்லி சொல்றாரு. ஒருவேளை அந்த குழந்தைங்க பொய் சொல்லியிருந்தா அது இன்னும் கூட அந்த வருத்தத்தை ஏற்படுத்திருக்கும் அப்படின்றத வந்து இந்த சம்பவத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மகாகவி பாரதியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்மை, இந்த பெண்மையை போற்றும் விதத்துல வந்து அவருக்கு ஈடு இணை யாரு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்றது வந்து எப்பத்துல இருந்தோ வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல, அதாவது அந்த 1900 காலத்துல வந்து பெண்மையை வந்து இவ்வளவு வந்து உயர்வா யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. நான் ஒரு விஷயத்துல வந்து ஒரு கேள்விப்பட்டேன், ஒரு ஆடியோ நான் கேட்டேன், அதுல வந்து
அந்த காலத்திலேயே கூட வந்து ஔவையார் காக்கைப்பாடி இந்த மாதிரி ஒரு சிலர் தான் வந்து பெண்கள்ல வந்து இருந்திருக்காங்க. பெண்கள்ல வந்து ரொம்ப ஒரு கவிஞராகவோ புலவராகவோ இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்காங்க. எல்லாமே ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. பெண்மையை அந்த அளவுக்கு வந்து ஒரு மதிப்பாவே பொருட்டாவே எடுத்துக்கல. பட் பாரதியார் அதையெல்லாம் வந்து தூக்கி அடிக்க சொல்லிட்டாரு எல்லாத்தையுமே. அதாவது வந்து பெண்மையை இகழக்கூடாது, பெண்மையை போற்றுவோம் அப்படின்றதுக்கு வந்து அவருடைய ஆத்திச்சூடியிலே சொல்லுவாரு, தையலை உயர்வு செய் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வந்து ஔவையாரே வந்து சொல்லியிருக்காங்க, தையல் சொல் கேளேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பெண்கள் சொல்றத கேட்காதீங்க அப்படின்னு ஔவையாரே சொன்னதா வந்து எழுதியிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் பாரதியார் அந்த மாதிரி சொல்ல, இந்த தையலை உயர்வு செய் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் கூவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாந்தர் அடி அறிவை கெடுத்தார் அப்படின்ற மாதிரி பாரதியார் பாடியிருக்காரு. அதாவது உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு ஞானம் இருக்கு, ஞானம் வச்சிருக்காங்க, ஆனா சில முட்டாள்கள் தான் அதை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க. இல்லை அவங்களுக்கு ஞானம் இல்லை, வீட்லயே உட்காந்து சமையல் செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி கெடுத்து வச்சிருக்காங்க. ஆணும் பெண்ணும் நிகரன கொள் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஆணும் பெண்ணும் சமன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா அப்படின்னு சொல்லுவாரு. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி அப்படின்னு தன்னுடைய பெண் விடுதலை கும்மி பாட்டுல சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து அவரு ரொம்ப உயர்வா மதிச்சிருக்காரு. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். அந்த அளவுக்கு வந்து பெண்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்றது வந்து எல்லா இடத்துல வந்து பெண்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருந்தாரு மாதவி பாரதியார். அடுத்து வந்து அவருடைய இதுல பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு வளங்கள், நம்ம நாட்டுடைய புகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னுடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் கவிதையா கொடுத்துருக்காரு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு ஒரு மதிப்பா சொல்லுவாரு. இருக்கிறதுல இந்த உலகத்திலே சிறந்த நாடு எதுன்னா அது எங்களுடைய பாரத நாடு தான். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீது இது போல் பிரிதில்லையே அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எங்க நாடுதான் உயர்ந்தது அப்படின்றது வந்து பல இடங்கள்ல வந்து கோட் பண்ணியிருக்காரு. அதாவது வெள்ளிப்பனி மலையின் மீதுலாகும், அவருடைய கனவுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அவருடைய கனவு, வெள்ளிப்பனை மலையின் மீதுலாகும் அலை அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் செய்வோம் அப்படின்ற அந்த பாட்டுல வரும், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்யும் தலை சாய்தல் செய்யும், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் அப்படின்னு அவருடைய கனவை வந்து அப்படியே ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்பவே வந்து அதாவது காசியில இருக்கக்கூடியவங்க போன் பண்ணா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய போன் எடுக்கணுமா, அந்த அளவுக்கு வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சேதுவை மேடுருப்போம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் வந்து கனவாவே வச்சிருந்து பாட்டுல சொல்லியிருக்காரு. மகாகவி பாரதியாரும் மகாத்மா காந்தியும் சந்திப்பு நடந்திருக்கு. மகாகவி பாரதியார் வந்து ரிப்ளிகன்ல வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து மகாத்மா காந்தி வந்து ரிப்ளிகன்ல இருந்ததா தெரிஞ்சிருக்கு பாரதியாருக்கு. சரி, நேரம் போய் காந்திஜியை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போறாரு. போன உடனே உள்ள வந்து வாய்க்காலவர்கள் சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கடந்து உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டு காந்திஜி கிட்ட வந்து, நான் இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஒரு கூட்டம் நடத்த போறேன், நீங்க வந்து கலந்து முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. காந்திஜி சொல்றாரு, இல்லை எனக்கு இன்னைக்கு வந்து இல்லை, நாளைக்கு வேணும்னா நான் கலந்துக்கிறதுக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் வந்து இன்னைக்கு ஒத்துக்கிட்டேன், அதனால வந்து நான் பாத்துக்கிறேன், உங்களுடைய ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாரு. வந்தாரு, விஷயத்த சொன்னாரு. அவர் வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லல, உங்களுக்கு வாழ்த்துக்கள் காந்திஜி, நீங்க நடத்த போற போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மகாத்மா காந்தி ஒரே ஆச்சரியம், யார் இவரு இந்த அளவுக்கு வந்து வந்தாரு, போல்டா பேசினாரு, போயிட்டாரு அப்படின்னும் போது, இந்த மாதிரி மனிதர்களை வந்து நாம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வந்து ராஜாஜி சத்தியமூர்த்தி அவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தாரு. மகாத்மா காந்தி வந்து இவரு சொல்ல பாரதியார் வந்து பாடல்களாக எழுதியிருக்காரு கவிதையில. சுடுதலும் குளிரும் உயிர்க்கில்லை, சோகு வீழ்ச்சிகள் தொண்டருக்கில்லை, எடுவின் ஓர் அறப்போரிலை என்றான் எங்கோ மேதகம் ஏந்திய காந்தி.
காந்தி கேட்டார் கேட்டோர் காண்பார் விடுதலை கணத்தினுள்ளே. அதாவது பாரதியார் வந்து தீவிர பாலகாந்தன் கங்காதர திலகர் அவருடைய இதுலதான் இருந்தாரு, அவருடைய தலைமையில தான் இருந்தாரு. இருந்தாலும் மகாத்மா காந்தியும் அவருக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயத்துல சொல்லுது. ஒரு அறப்போரை எடுத்திருக்காங்க, கத்தியின்றி ரத்தமின்றி எப்படி வந்து நாமக்கல் கவிஞர் சொன்னாரோ அதே மாதிரி இவரும் வந்து ஒரு அறப்போர் எடுத்திருக்காரு மகாத்மா காந்தி. அந்த அறப்போருக்கு வந்து நம்ம வழியில் நின்று போனோம், காந்தி சொல்ல கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு வந்து பாரதியார் வந்து கோட் பண்ணி வாழ்க நீ எம்மான் அப்படின்னு சொல்லி இருந்து மகாத்மா காந்தியை வாழ்த்தி இருக்காரு. அதே மாதிரி பாரதியார் எழுத கடைசி பாடல் வந்து பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்ற பாட்டு தான். இந்த பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்ற பாட்டுல எல்லாமே அவர் சொல்லியிருப்பார். அதாவது அவருக்கு என்ன தெரியுதா இல்ல எப்படின்னு தெரியல, அதாவது தன்னுடைய உயிர் போக போகுது அப்படின்னு தெரியுதா இல்ல. அந்த பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்ற பாட்டுல வந்து எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் விண்ணாட்டு மன்னர், எல்லோரும் விண்ணாட்டு மன்னர், ஆம் எல்லோரும் விண்ணாட்டு மன்னர் அப்படின்னு அந்த பாட்டை முடிக்கிறாரு. நான் கண்ட இந்த பாரத சமுதாயம் வந்து நல்லா வாழணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு தான் வந்து அவர் எழுதின கடைசி பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த மனதில் உறுதி வேண்டும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து வேண்டும் 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 அப்படின்றது சில இடங்கள்ல வா வா வான்னு பாட்டு எழுதியிருந்தாரு. ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்ற மாதிரி அந்த எழுதலை எழுதும்போது மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். அதாவது இந்த அந்த நாம வாழ்ற இடமே வந்து சொர்க்கம் அப்படின்றது இந்த வானகம் வானகம் சொர்க்கம், அந்த சொர்க்கம் வந்து இங்க தென்படணும், அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படி வந்து மகாத்மா காந்தி மகாகவி பாரதியார் வந்து ரொம்ப உறுதியா இருந்தாரு. அவருடைய எண்ணங்கள் லட்சியங்கள் இந்த சமூகத்துக்கு உண்டான அவருடைய பார்வையெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து வேற யாரும் வாழ முடியாது அந்த அளவுக்கு அவரே வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அந்த வாழ்க்கையை தான் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்ததுல அவர் வந்து ரொம்ப ரொம்ப பெருமை மிக்க விஷயம் அந்த இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுலாம். ஏன்னா சாதாரண மனிதரால் இந்த மாதிரிலாம் வாழ முடியாது. பாரதியாரை விட பாரதியாருக்கு கூட பக்க பலமா இருந்த செல்லம்மாள், ஏன்னா வந்து சில இடங்கள்ல வந்து செல்லம்மாள் வந்து எப்படி இந்த மனுஷன் கூட இருந்தாங்க அப்படின்றதே வந்து யோசிக்கவே முடியாத சில இடங்கள்லாம் இருந்திருக்கு. நாம சில விஷயங்கள் சொல்லி இருந்தோம். அந்த அளவுக்கு வந்து செல்லம்மாள் வந்து பொறுமையா இருந்து பாரதியார கூட இருந்து பாரதியார் கூட இருந்திருக்காரு இருந்திருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப 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 அது வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து செல்லம்மாள் வந்து ஒரு உதாரணமா இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு குணம் தான் செல்லம்மாள் அவங்க கிட்ட இருந்தது. கடைசியா வந்து எல்லாமே இருந்தாலும் அதாவது பலமே வந்து எப்பவுமே வந்து அதாவது பலவீனம் தான் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலம் தான் வாழும், பலவீனமே மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இவரும் மகாகவி பாரதியாரும் கோட் பண்றது அச்சமில்லை அச்சமில்லை பாட்டு மூலமா கோட் பண்றது. நம்மளுடைய பாட்டாகவும் வச்சிருக்கோம், நம்மளுடைய பிரேயர் சாங்காகவும் அச்சமில்லை பாடல் வச்சிருக்கோம். ஏன்னா வந்து பயம் தான் வந்து எல்லாத்தையுமே வேறு எடுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயம் இருந்ததுன்னா எல்லா இடத்துலையுமே வந்து மொத்தமே போயிடும் அந்த பயத்தினால அப்படின்னு சொல்றதுனால அச்சமில்லை பாடல் வந்து அவர் வந்து எந்த எண்ணத்துல எழுதினாருன்னு தெரியல, அதை பாடினாவே வந்து அந்த பயம்ன்றது ஓடி போயிடும் அப்படின்ற அளவுக்கு பாடி வச்சிருக்கார் அந்த பாட்டை. இது மாதிரி பல இடங்களை வந்து மகாகவி பாரதியார் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவரு சந்திச்ச அவருடைய விஷயங்கள் நிறைய வந்து சில கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் எழுதியிருக்காரு. இறுதியா வந்து பாரதியாரை பத்தி ஒரு சின்னதா ஒரு சொல்லி முடிச்சுக்கலாம். பாரதி, பாரதி என்றால் கலைமகள், தமிழுக்கு தலைமகன், முண்டாசு கட்டி கொண்டு தமிழை மூச்சாக எண்ணியவன், துட்டுக்கு பாட்டெழுதுவோர் மத்தியிலே தம் மெட்டுக்கே பாட்டெழுதி வைத்தார், யாரும் நினைத்திராத வாழ்க்கை, தாம் மட்டும் நினைத்த வாழ்க்கை வாழ்ந்தார், ஆண்டுகள் குறைவானாலும் மாண்டு போகவில்லை இவர் சரித்திரம், கவிதைக்கு வித்திட்ட கவியே, உம் பாட்டில்லாமல் எமக்கேது செவியே. நன்றி.